என்டர்டெயின்மென்ட் இன்னைக்கு நம்ம கிரேஸ் என்டர்டெயின்மென்ட்ல ஹோகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். நாங்க ரீசன்ட்டா ஹோகேனக்கல் போயிருந்தோம். அப்ப அங்க மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அங்க ஃபேமஸே அங்க மீன் குழம்பு தான். நாங்க அவங்க கிட்ட கேட்டோம் எப்படி இந்த மீன் குழம்பு செய்யறதுன்னு. அவ்வளவு டீடைலா அவங்க சொல்லல. ஆனா நாங்க டேஸ்ட் பண்ணதை வச்சு அவங்க கொஞ்சம் லைட்டா சொன்னதை வச்சும் நாங்க வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இஞ்சி வந்து 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு அரைச்சது 2 டேபிள் ஸ்பூன், இது ஃபிஷ் ஃப்ரை மசாலா 4 ஸ்பூன் போடணும், 4 டேபிள் ஸ்பூன். உப்பு வந்து நம்மளுக்கு ஏத்த அளவு டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. ஒகேனக்கல் ஸ்டைல ஃபிஷ் ஃப்ரை பண்றதனால கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துக்க போறோம். சும்மா ஒரு 2 பிஞ்ச் கேசரி பவுடர் வந்து அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது இல்ல. இருந்தாலும் அந்த ஒகேனக்கல் ஸ்டைல்ல வரணும்ன்றதுக்காக நாங்க அது கொஞ்சம் ஆட் பண்றோம். நீங்க இத அவாய்ட் பண்றதா இருந்தா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபிஷ் வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். வேணும்னா ஒரு 3 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். எவ்வளவு நேரம் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் டேஸ்ட். அதனால ஒரு உங்களுக்கு உடனே தேவைனா அட்லீஸ்ட் 1 ஹவர் ஆவது ஊற வைங்க. கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம் ஃபிஷ்ஷு டீப் ஃப்ரை பண்ணதுக்கு. நம்ம இப்போ ஒகேனக்கல் ஸ்டைலில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் ஃபிஷ்ஷு. ஒகேனக்கலை பார்த்தீங்கன்னா ஆத்தி மீன், கட்லா மீன் தான் நானும் அதேமாரி வாங்கி வச்சுருக்கேன். ஆத்தி மீன் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அங்கே நிறைய கட்லா மீன் தான் இருக்கும். இப்போ இதுதான் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அவங்க ஸ்டைலில் தான் எல்லா மசாலாலாம் தடவி நான் 3 மணி நேரம் ஊற வச்சு ஒரு பெரிய எலுமிச்ச பழ அளவு புளியை எடுத்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுட்டு போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். நம்ம ஒரு கைப்புடி அளவுக்கு சாம்பார் வெங்காயமும் ஒரு முழு பூண்டும் உரித்து வச்சுருக்கேன். இதை வதக்கி நம்ம அரைச்சிக்க போகிறோம். ரெண்டு தக்காளியும் அது கூட போட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். புளி கரைச்சாச்சு, நம்ம வடிகட்டிக்கலாம். மீடியம் சைஸ் ஒரு 5-6 தக்காளி எடுத்து அரைச்சிக்கணும். மிக்சியிலேயோ நம்ம அம்மிலேயோ இது அரைச்சிட்டு நம்ம புளியோடு சேர்த்து கரைச்சிக்க போகிறோம். நம்ம இப்போ வந்து பாதி புளி தண்ணி ஊற்றலாம். ஊற்றிட்டு இந்த அரைச்சி வச்ச தக்காளியும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி தண்ணியும் இங்கே பாருங்கள் இந்த தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பாதி புளி தண்ணி வச்சுருக்கேன். அது கடைசியாக நம்ம வந்து செக் பண்ணி ஊற்றிக்கணும். உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள் இதை கரைச்சாச்சு. இப்போது வந்து கடையில் வீட்லேயே குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா கடையில் விற்கிற மீன் குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம்தான். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். அவங்க சில சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அது நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து ஓரளவுக்கு அந்த டேஸ்ட்டு கொண்டு வர நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஒகேனக்கல் ஸ்டைலில். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்னும் இப்போ இருக்கிற புளி தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு, உப்பும் போட்டாச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். காரம் கம்மியாக இருக்குது. மிளகா பொடி வந்து நம்ம காரம் நம்ம செக் பண்ணிக்கணும். புளிப்பு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் செக் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
ஏன்னா நம்ம கடாயில் ஊற்றின பிறகு நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. மொத்தமாக எவ்வளோ தண்ணியோ ஊற்றிட்டு நம்ம எல்லாமே போட்டு செக் பண்ணிக்கணும், காரம் புளிப்பு உப்பு கரெக்டாக இருக்கான்னு. இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த உரலில் தான் அரைக்க போகிறேன். சின்னதாக எங்கள் வீட்டில் இருக்குது, இதை வச்சு தான் நாங்கள் அரைக்கிறோம். அந்த ஒகேனக்கில் முக்கியமான ஒரு டேஸ்ட்டு தரதே பார்த்தீங்கன்னா இந்த அம்மி, இந்த உரலில் தான் எல்லாமே அரைச்சி செய்கிறாங்க. அதான் நானும் எங்கள் வீட்டில் இருக்க இந்த சின்ன உரலை வச்சு அந்த டேஸ்ட் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒகேனக்கல் ஸ்டைலில் ஓகே பாருங்கள், நல்லா அரைஞ்சிடுச்சு. இதை நம்ம வந்து இந்த மிளகாத்தூள் கரைச்சிருக்கோம்ல இதோடையே நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு ஸ்பூன் வடகம் போட்டு நம்ம தாளிச்சிக்க போகிறோம். வடகம் என்னென்னா கடுகு கூட போட்டு தாளிச்சிக்கோங்க. வடகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு 4 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். ஒரு கைப்பிடி சாம்பார் வெங்காயம் இதோடு சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த கரைச்சி வச்ச இந்த குழம்பு மசாலா தண்ணி புளி எல்லா தக்காளி எல்லாத்தையும் கரைச்சிருக்கோம், அதை இதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் அடுப்பை. இதை நல்லா கொதித்த பிறகு நம்ம கடைசியாக மீன் போடலாம். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி மீன் குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் நல்லா லைட்டாக சுண்டிடுச்சு. இப்போ அந்த டைமில் நம்ம வந்து மீனை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மீன் மண்டையை போடுறேன். மீனோட தலை அது, இப்போ மீனோட வால் உடம்பு. இங்கே பாருங்கள், நான் வந்து நல்லா மஞ்சள் உப்புலாம் போட்டு கொஞ்சம் கூட அந்த அந்த ஒரு இது ரெட்டு கலரில் இங்கே இருக்குமே சேர்த்து இது மாதிரி அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு கவுச்ச ஸ்மெல் வராது. நல்லா கொதிக்க விட்டு தேவையான அளவுக்கு திக்கான பிறகு கொத்தமல்லி தூவி விட்டு நிறுத்திடுங்க. சுவையான மீன் குழம்பு ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரேஸ் வந்து ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பும் அதே ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நான் வந்து ஒகேனக்கல் போயிருப்பேன். அந்த பைக் ரைடு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து தேவிகான்னு ஒருத்தங்க இதே மாதிரி தான் ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை நான் மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்டேன். ரொம்ப ருசியாக இருந்துச்சு. அவங்களோட ஸ்டைல் அதே மாதிரி தான் வச்சு தான் சொல்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அதே மாதிரி இருக்கான்னு உங்களுக்கு சொல்கிறேன். குழம்பு வாசம் அதே மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வெறும் குழம்பு மட்டும் சாப்பிடுவோம், ஃபிஷ்லாம் எதுவும் வைக்காம. சூப்பராக இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்துட்டாங்க, ஒரு 80-85% வந்துட்டாங்க. ரொம்ப ருசியாக இருக்குது. இப்போ ஃபிஷ் சாப்பிட்லாம், ஃபிஷ் தான் மெயின் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம சிட்டியில் வந்து இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் நாற்று மீன் வாங்கினா எப்படி இருந்தாலும் கொஞ்சமாச்சும் அந்த கவுச்சி ஸ்மெல் வந்துடும். அதுங்க வராமல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கு வந்து சீ அந்த கடல் மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆற்று மீன் அவ்வளோ பிடிக்காது. ஒகேனக்கல்லாம் நான் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்டேன். இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னு சொல்கிறேன், பெரிய பைட்டாக போகலாம். எதுக்கு சின்னதாக அதே மாதிரி தான் பார்க்கலாம். கொஞ்சம் முள் இருக்கும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணலாம். சின்ன வயசுலேயே மீன் சாப்பிட்டு சூப்பருங்க. அந்த கவுச்சி ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லை. ஆற்று மீன் சாப்பிட்ற மாதிரியே இல்லை. ஒகேனக்கல்லை சாப்பிடும்போது எப்படி இருந்துச்சோ ஃபிஷ் ஃப்ரை ஆல்மோஸ்ட் சேம் அதே டேஸ்ட் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டைலில் ஒரு பெரிய வாயை வச்சு சாப்பிடலாம். கொஞ்சம் பெரிய குழம்பு மீன் துண்டு, ஒரு பெரிய பொரிச்சு மீன் துண்டு,
சாப்பாடு நிறையா வச்சுட்டு ஒரு பிக் பைட் செம்மையா. சூப்பர்ங்க, நூறு பெரிய வாய். செம்ம டேஸ்ட் ஆகுது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நான் என்ஜாய் பண்ண போகிறேன் இந்த ஃபுட்டை, கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.